T20 பிளாஸ்ட் 2023 க்ளோசஸ்ட் சரே கடையில் மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். June 2, 6:45 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 11:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சரே, 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேனியல் மாரியாட்டி, கம்ரான் ஸ்டீல் அண்டு டேனியல் ஓரல், இவங்க மூணு பேரும் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓரலுக்கான வாய்ப்பு இருக்குமானு பார்க்கணும். சரையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜோர்டான் லீட் பண்ண போகிறாரு. போன மேட்ச்லேயே உள்ளே வந்துட்டார். சாம் கரன் ஆரம்பத்தில் லீட் பண்ணார். லாரி ஈவன்ஸு, வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. லாரி ஈவன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக லாஸ்ட் சீசன்லேருந்து வரலை. பார்க்கணும் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஆனால் இந்த சீசன் இது வரைக்கும் பெஸ்ட்டாக அமையலை. வில் ஜாக்ஸு சூப்பராக பேட் பண்ணிகிட்டு இருக்காரு. தேவைப்படுற இடத்துல போலிங்கும் கொடுக்கறனால அதுலேயும் அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்குது. டாம் கரன் டீசன்ட் பேட்டராக அந்த சீசனில் கன்சிடர் பண்ணுறாங்க. பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால டாம் கரனுக்கான பவுலிங் ஆப்ஷன் அவ்வளோவா இல்லை. அண்ட் பேட்டிங்கில் ஒரு சில நேரங்களில் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியுது. ஜேமி ஸ்மித்து விக்கெட் கீப்பர், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜோர்டான் கிளார்க்கோட பவுலிங் அவ்வளோவா இல்லை, அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருப்பார்னு பார்க்கலாம். அண்டு சுனில் நரைன், ஜேமி ஓவர்டன், டாம் லாஸு, கிறிஸ் ஜோர்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தொடர்ந்து இந்த யூனிட் அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டுமே தோல்வி, அது ரொம்ப க்ளோஸாக தான் தோத்தாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி வெற்றி மட்டுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஜெஸ் அட்கின்சனோட பவுலிங் டீசெண்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் யூனிட்டாக சரைவை கன்சிடர் பண்ணலாம். க்ளோசஸ்ட்டு 14 மெம்பர் ஸ்குவாட் இங்கேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஃபர் கோஹருக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குமான்னு பார்க்கணும். அவர் வாய்ப்பு இல்லாமல் இருக்கார், எதிர்பார்க்கல. அவரை வெளியில் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீசன்ட் பேட்டராகவும் சில நேரங்களில் யோசிக்கலாம். அவரோட லெஃப்டாக மாத்ராக்ஸ் ஒரு பக்கம் யோசிக்கும் போது, டாம் ஸ்மித் ஒரு லெஃப்டாக மாத்ராக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறனால ஸோ அந்த இடத்துல அவரை ஆஃப் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. எனிவே இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். ஜமான் அக்தர் ஒரு பக்கம் இருக்கார், அவருக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குமா, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஜூஸ் ஜா ரைட் ஆஃப் மீடியம், இவங்க மூணு பேரும் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரோல் அப்சன் ஸ்டார்ட் பண்ணுறாரு, நல்ல பேட்ஸ்மேன் தான், ஆனால் அந்த கன்சிஸ்டன்ட் அவர்கிட்ட இல்லாமல் இருக்குது. கிறிஸ் டெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் ஓகேவே விளையாடுற, எப்பயுமே இனிஷியல் மேட்சஸில் பெட்டராக விளையாடுவார், அதுக்கப்புறம் டவுன் ஆவார் அப்படிங்கிறது கிறிஸ் டெண்ட்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளையாடுவார், அதுக்கப்புறம் ரொம்ப சுமாராக தான் விளையாண்டுட்டு வந்திருக்காரு. இது ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். சில மேட்சஸ் நடுவில் அப்பப்போ வந்து நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் கிறிஸ் டெண்ட்டு. மைல்ஸ் ஹெமோட பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஃபஸ்ட் மேட்ச்சில் ஓகே விளாண்டார், அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுனில் இருக்கார், பட் நல்ல பேட்ஸ்மேன் அதில் டவுட்டே இல்லை. ஓலிவர் ப்ரைஸு ரீசன்ட் டேஸில் நல்ல ரைஸ் ஆகிற ஒரு ஆல்ரவுண்டராக தெரிகிறாரு. ஆஃப் பிரேக் போலிங் இருக்குது அண்டு ரைட் ஹேண்ட் பேட்டிங். ஜாக் டெய்லரு இந்த டீமை லீட் பண்ணுறாரு. அவர் அவ்வளோவா போலிங் எடுத்துக்கிறது இல்லை, சில நேரத்தில் பவுல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார்லஸ் ஒர்த்து இந்த டீமுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கார் மிடில் அப்படின்னு சொல்லணும். சூப்பர் பேட்ஸ்மேனாக தெரிகிறாரு. அண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாது, அண்ட் ரைட் ஆம் மீடியம் போலிங்கும் சில நேரங்களில் கொடுக்குறதுனால ஒரு டீசென்ட் அவுட்புட் அவர்கிட்டருந்து ஃபேண்டசிக்கு கிடைக்குது. அண்ட் ஜேம்ஸ் பிரேசி ரொம்ப லேட்டாக வராரு. ஸோ இங்கே மேலே வந்து இருக்கிற பேட்ஸ்மென்ஸை டவுன் பண்ண முடியாதுங்கிற சூழலில் பிரேசியை இந்த இடத்துல தான் அனுப்பிவாங்கன்னு அனுப்புகிறாங்க. பட் அந்தளவுக்கு அவர் இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணதில்லை. டாப் ஆர்டரில் இருக்கிறப்போ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் அவுட்புட் அவர்கிட்ட கிடச்சிருக்கு. பட் ரீசன்ட் டேஸில் அவரோட நம்பர் டாப் ஆர்டரில் இறக்குமே அவ்வளோவா கிரேட்டாக இல்லைங்கிறனால டவுன் த ஆர்டர் இறக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. டேனி லேம்ப்பு இந்த யூனிட்டுக்கு கமிட் ஆகிட்டாரு. ஸோ ஆரம்பத்தில் லேங்க சைடில் இருந்தால் கூட இங்கே கமிட் ஆகி வந்திருக்காரு. ஸோ ரைட்டாக மீடியம்மு மேட் டைலர், பெய்னி அண்டு டாம் ஸ்மித் அப்படிங்கிற மாதிரி இந்த போலிங் யூனிட்டு. டாம் ஸ்மித்து லெஃப்டாக மாத்ராக்ஸு, விக்கெட் டேக்கிங் போலராக நிறைய நேரங்களில் இருந்திருக்காரு. பெயின் அண்ட் மேட் டைலர் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும். லேம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர் கன்சிடரேஷனில் யோசிக்கணும். பிரிஸ்டலில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. 42 மேட்ச்சில் 25 சேஸிங்க்கும் 17 பேட் ஃபஸ்ட்டுக்கும் வெற்றி இருந்திருக்கு. 165 ஆவரேஜ் ஸ்கோரு. சேஸிங் நிறைய நேரங்களில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், அதுதான் இங்கே எதிர்பார்க்கப்படுது. சசெக்ஸு 242/5 அப்படிங்கிற அந்த பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. க்ளோசஸ்டர் 101/5, இது கொஞ்சம் ரெயின் ஃபேக்டர் மேட்ச்சு, ஸோ அதனால இதுதான் லோ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. 150 பிலோ 11 டைம்ஸு, அதுக்கப்புறம் 12 டைம்ஸ் அண்ட் 7 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் ஒரு இருக்கிறதுனால எந்த பேட்டர்னில் ஸ்கோர் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது கஷ்டம். பிரிஸ்டல் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிஹேவியரை கொடுத்துருக்கு.
அண்ட் ஒரு பாயிண்ட்டில் யோசிக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த கேமில் வந்து ஒரு 170 அப்படிங்கிறது எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், அதை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ 180 ப்ளஸ் அப்படின்னு போயிட்டால் கண்டிப்பாக வந்து இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எளிது கிடையாது. ஸோ ஒரு நியூட்ரல் ட்ராக் கன்சன்ட்ரேஷனில் போகிறது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் கூட சரேவோட பேட்டிங் டெப்த்து இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் க்ளோசஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் லைன் அப்படின்னு சொல்ல முடியல. காரணம் ரோலப்ஸன் அந்தளவுக்கு கிரேட் அவுட் டாப் ஆர்டரில் கொடுக்கல, கிறிஸ்டன் எதுவும் குயிக்காக அடிச்சுட்டா ஓகே, அண்டு ப்ரைஸ் ஓகேவாக விளையாடுறாரு, அண்டு சார்லஸ் ஒர்த்து இந்த ரெண்டு பேரும் தான் நல்ல அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் மிடில். அண்ட் கிறிஸ்டன் ஃபஸ்ட்டு சில மேட்ச்சில் நல்லா விளையாண்டதையும் பார்த்தோம். ஸோ இதுதான் யோசிக்கணும். அண்டு ஹம்போர்ட் மாதிரி ஆட்க உள்ளே வந்தால் கொஞ்சம் மாறலாம், ப்ரேசி லேம்ப்பு அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. இருந்தால் கூட அந்த இம்பேக்டை கொடுக்குற பிளேயர்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக பார்க்க முடியல. அதனால் இந்த யூனிட்டு பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக ஸ்கோர் எதிர்பார்க்குறோம். சரே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இனிஷியல் ஓவை அட்கின்சன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீன் அபாட் அப்படின்ற இடத்துல முன்னாடி யோசிச்சிருப்பான், பட் அவர் இல்லை அப்படிங்கிற இடத்துல அட்கின்சன் ஸ்டார்ட் பண்ணால் வித்து சாம் கரனா. சாம் கரன் பவர்பிளேக்கு அப்புறம் தான் ரீசன்ட் டேஸில் வீசுறதை பார்க்குறோம். அண்ட் டாம் லாஸு பவர்பிளேக்குள்ளே வரலாம். அண்ட் அட்கின்சன், டாம் லாஸு, சாம் கரன் இவங்க ரெண்டு ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்பு. சுனில் நரேன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால பவர் பிளேயில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிறிஸ் ஜோர்டான் ஆஃப்டர் பவர் பிளே அண்டு டெத் ஓவரில் வீசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஜோர்டான் சில்க்குக்கு ஒரு சில ஓவர் கிடைக்குமா, ஜாமி ஓவர்டனுக்கு ஒரு சில ஓவர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் பேஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படியே தொடருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்டு ஒரு சில நேரங்களில் கிறிஸ் ஜோர்டான் கேப்டன் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அவரே அப்படிங்கிற மாதிரி சுனில் நரேனுக்கு முன்னாடியே அவர் வர்றதுக்கான வாய்ப்பு ஜோர்டான் கிளார்க்குக்கு அடுத்தா. இங்கே க்ளோசஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் ஸ்விங் பேஸில் டேவிட் பெய்னி வித்து மேட் டெய்லர் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் டேனி லேம்ப் வந்தால் வரலாம். அண்டு சார்லஸ் ஒருத்தோட போலிங் மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் அவர் பவுல் பண்ணால் சில நேரங்களில் போலிங் கொடுக்காமல் இருக்காங்க. அண்ட் சாம் கரன் இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது ஓலிவர் ப்ரைஸோட பவுலிங்கை எதிர்பார்க்கலாம். அண்ட் ஓலிவர் ப்ரைஸ் நிறைய நேரங்களில் பார்ட்னர்ஷிப் பிரேக்கராகவும் இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி இடத்துல ஓலிவர் ப்ரைஸுக்கான போலிங் எனி டைம் கிடைக்கலாம். அண்ட் டாம் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் பாட்டனாக இருப்பார், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. சாம் கரனை தவிர்த்துன்னு யோசிக்கும் போது சுனில் நரேன் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிளேயராக யோசிக்க முடிகிற அளவுக்கு ரீசன்ட் டேஸில் அவரோட பேட்டிங் ஸ்கில் இல்லை. அண்டு இந்த சீசன்லேயே ஓப்பன் பண்ணலாம் வச்சாங்க சுனில் நரேனை, அதை ஞாபகப்படுத்துகிறேன். பட் எனிவே சுனில் நரேனை பெருசாக யோசிக்காமல் விட்டோம்னா டாம் ஸ்மித்தோட ரோல் இம்பார்ட்டனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கலாம். அண்ட் சாம் கரன், சுனில் நரேன், அட்கின்சன், நமக்கு இப்போ ஒரு குழப்பம். சரையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு யூனிட்டாக இருக்காங்க டாம் கரன், அந்த நேரத்தில் ஜோர்டான் சில்க்கு, ஓவர்டன், இவ்வளோ பேர் இருக்கும்போது யாருக்கு போலிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த குழப்பம் டெஃபினட்டாக வரும். சாமுக்கு முழுமையான ஓவர் கொடுத்துட்றாங்க. சுனில் நரேன் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறனால அவருக்கான முழுமையான ஓவர் கிடச்சிருது. அண்ட் அட்கின்சன் போலிங் பேஸில் மட்டும் இருக்கிறதுனால அவருக்கான முழுமையான ஓவரும் கிடச்சிருது. இதுதான் மூணு பேர். அண்ட் இதுக்கப்புறம் டாம் கரனை போலிங் பேஸில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜோர்டான் கிளார்க்கையும் கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. ஜேமி ஓவர்டனையும் அவ்வளோவா கன்சிடர் பண்ணுறதில்ல. அதனால் இங்கே டாமி லாஸ் அண்டு கிறிஸ் ஜோர்டானோட போலிங் அடுத்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை பார்த்துங்க. அண்டு வில் ஜாக்ஸோட ஆஃப் பிரேக் போலிங், ஸோ அங்கேயும் பார்க்கணும். ஸோ இந்த சிக்ஸ் பவுலர்ஸுக்கு இடையில தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதில் அட்கின்சன், சுனில் நரேன் அண்டு சாம் கரன் நாலு நாலு ஓவர் போட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. வில் ஜாக்ஸோட போலிங் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். காரணம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால. டேனி லேம்ப்பு, டேவிட் பெயின் அண்டு டாம் ஸ்மித் இந்த சைடு ஃபோர் ஓவர் பவுலர் அப்படிங்கிற கன்சிடரேஷனில் யோசிக்கணும். சாம் கரன், கிறிஸ் ஜோர்டான ஸ்லாங்கில் எதிர்பார்க்கலாம். மேட் டெய்லர், டேவிட் பெயின், சில நேரங்கள் இது மாறவும் வாய்ப்பு இருக்குது. டேனி லேம்ப் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக லாங்கசைருக்கு இருந்திருக்கார் அப்படின்றதுனால. அண்ட் லாரி ஈவன்ஸு, கெஸ் அட்கின்சன் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணணும். மைல்ஸ் அம்மோடு, டேனி லேம்ப்பு இங்கே ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணணும். அம்மோட பொறுத்த வரைக்கும் சடனாக இன்னிங்ஸை டாப் ஆர்டரில் பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காரு, பட் பெருசாக வரலை ஃபஸ்ட் மேட்ச்சை தவிர்த்து அப்படிங்கிறதுனால யோசிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு கன்சன்ட்ரேஷனில் யோசித்து பார்க்கலாம். அண்டு வில் ஜாக்ஸு, சாம் கரன், ஒலிவர் ப்ரைஸு கேப்டன் ரேஞ்சுக்கு அதிகமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. தப்பு இல்லைன்னு தான் தோணுது, அந்தளவுக்கு குவாலிட்டி இவங்கள்ட்டெல்லாம் இருக்குது. சுனில் நரேன் இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட்டாக ஐபிஎல்ல இல்லை, பட் இங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்க முடியுது. அதுக்கு காரணம் ஆப்போசிட்டில் பேட்ஸ்மென்ஸு ஸ்பின்னர்ஸுக்கு வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கண்டிஷன் பேஸில் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேஸருக்கு தான் சப்போர்ட் இருக்குது. இருந்தால் கூட ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பேட்ஸ்மென்ஸ் வீக்காக இருக்காங்க, அதை பயன்படுத்திக்கிறாரு சுனில் நரேன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன ஹேண்டி அவுட்புட் அவரால் கொடுக்க முடியுது. சார்லஸ் ஒர்த்து, டேனி லேம்ப்பை ட்ரை பண்ணலாம்.
இந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறாங்க க்ளோசஸ்ட். அதனால் பென் சார்லஸ் ஒருத்தருக்கு பேட்டிங் வந்துடுது, இல்லை சில 50 அடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்தால் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதே தான் டேனி லாம்புக்கும் சொல்லணும், டெத் ஓவரில் வீசுறதுனால ஒரு ஸ்பெஷல். சார்லஸ் ஒத்து கூட பேட்டிங் கிடைக்கும் பவுலிங் கிடைக்கும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, ஆனால் டேனி லாம்புக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கிடைக்குங்கிறதுனால ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஜிஎல்ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். வில் ஜாக்ஸு, சாம் கரன், ஓலிவர் ப்ரைஸ் இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற இடத்துல இவங்களை ட்ரை பண்ணது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். ரிஸ்க்கு கேட்டால் இந்த பதிலை சொல்லலாம், டேனி லாம்ப் பண்ணிட்டு சார்லஸ் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி ஒர்த்தாக இருப்பாங்கன்னு தோணுது. அவங்கள ஒன் ஆஃப் த பிளேயராக அட்லீஸ்ட் செலக்ட் பண்ணி ஆகணுங்கிற அளவுக்கு அவங்களோட குவாலிட்டி இருந்துக்கிட்டு இருக்குது. அண்டு சாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் யோசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ட்ரீம் டீம் கேப்டன் ரேஞ்சுக்கு வராரா அப்படின்னா ஒரு பாயிண்ட் லெவலில் அவர் அந்தளவுக்கு பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் பவுலிங்லேயும் முன்னேருந்து அந்த ஒர்த்து ஒரு 5 விக்கெட் ஹால் 4 விக்கெட் ஹால் அப்படிங்கிற அந்த சாம் கரனை பார்க்க முடியல. இன்றைக்கி இதை பார்க்க முடியுமா பார்க்கலாம். சாம் கரன் அண்ட் வில் ஜாக்ஸுக்கு இடையில் கேப்டன் வைஸ் கேப்டன் டீமை பொறுத்த வரைக்கும் போடலாம். ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்த முயற்சி பண்ணி பார்க்கலாம். சுனில் நாராயண் கூட சில நேரங்களில் விக்கெட் நிறைய எடுக்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். அண்டு பேட்டிங் பேஸில் சார்லஸ் ஒர்த் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை ஒரு கேப்டன் ரேஞ்சுக்கு அப்படிங்கும்போது. கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ஸ்மால் லீக்லேயும் சரி கிராண்ட் லீக்லேயும் சரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் வில் ஜாக்ஸ் அண்டு சாம் கரன் அந்த இடத்துல கண்டிப்பாக யோசிக்கலாம். ரோல் அப்சன் சில நேரங்கள் அவரோட பிகினிங்ஸை ஷோ பண்ண முடியும், இது கொஞ்சம் ரிஸ்க் சாய்ஸு, அவரை கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் ரோல் அப்சனை எடுக்காமல் இருக்கனால அந்த சாய்ஸை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் டாப் ஆர்டரில் இறங்குறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால. மை மாஸ்டர் 11 ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு மற்ற ஆப்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நமக்கு சேவிங் எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு ஸ்மால் லீக் விளையாடுறதுக்கு மை மாஸ்டர் 11 பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலையா இன்ஸ்டால் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இனிஷியல் போனஸ் மட்டும் இல்லை, அடிஷ்னலாக சில பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஃபியூச்சரில் அதை பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.